வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, நான் ஜப்பான்ல வந்து வேலை பார்க்கலான் இருக்கேன், எப்படி தம்பி ஜப்பான் வர்றது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த வீடியோ. ஜப்பான் வர்றதுக்கு மிக அடிப்படையான தேவை என்ன அப்படின்னா, ஜாப்பனீஸ் விசா. இந்தியாவிலேருந்து ஜப்பான் வர்றதுக்கு 27 டைப் ஆஃப் ஜாப்பனீஸ் விசாஸ் இருக்குது. இந்த 27 டைப்பான ஜாப்பனீஸ் விசாவை 3 பெரிய குழுக்களாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா, ஒர்க்கிங் விசா, நான் ஒர்க்கிங் விசா, ஃபேமிலி ரிலேட்டட் விசா அப்படின்னு. இந்த ஒர்க்கிங் விசா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 17 டைப் இருக்குது. நான் ஒர்க்கிங் விசா பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைப்பும், ஃபேமிலி ரிலேட்டட் விசா பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. ஜப்பானில் ஃபுல் டைமாக வேலை பார்க்குறதுக்கு இந்த மொதல் டைப்பான ஒர்க்கிங் விசா தேவைப்படுது. இந்த ஒர்க்கிங் விசா பார்த்தீங்கன்னா ஒரு 17 டைப் இருக்குது. இந்த 17 டைப்பில் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து ஒரு 5 டைப் வந்து காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங், இன்டர் கம்பெனி டிரான்ஸ்ஃபர், ஸ்கில்டு லேபர், பிஸ்னஸ் மேனேஜர், அப்புறம் ஹை ஸ்கில்டு ப்ரொஃபஷனல். மீதி இருக்க ஒர்க்கிங் விசா எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த விசாக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தகுதி இருக்கணும், இந்த மாதிரி ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களால் அந்த விசாவை வாங்க முடியும். ஒர்க்கிங் விசாவில் மொதல் டைப்பில் இருக்க இன்ஜினியரிங் விசா வாங்குறதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லாட்டி 10 ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு தகுதி இருக்கிறப்ப உங்களால் இன்ஜினியரிங் விசா வாங்க முடியும். இந்த இன்ஜினியரிங் விசா வாங்குறதுக்கு ஒரு 4 வகையாக முயற்சி பண்ணலாம். மொதல் டைப் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே இன்ஜினியரிங் படிக்கும்போது ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் நல்லா படிச்சுட்டு ஃபைனல் இயர் வரும்போது பிளேஸ்மெண்ட்ஸ் ஜாப்பனீஸ் கம்பெனியில் முயற்சி பண்ணுறது. ரெண்டாவது வந்து, இந்தியாவில் நல்லா ஜாப்பனீஸ் படிச்சுட்டு ஜப்பானில் ஜாப் ஃபேர் நடக்கும்போது இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பிளேஸ் ஆகுறது. மூணாவது வந்து, இந்தியாவில் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் வந்து ஜப்பானில் படிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து டைரெக்டாக ஜாப்பனீஸ் கம்பெனி அப்ளை பண்ணி பிளேஸ் ஆகுறது. நாலாவது டைப் வந்து, இந்தியாவிலேயே ஏஜென்சிஸ் இருக்கும், அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணி ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்க காட்ட ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியில் பிளேஸ் ஆகுது. இந்த 4 டைப்பில் ஏதாவது ஒரு டைப் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஜப்பானில் ஒரு வருஷத்துக்கு தோராயமாக 2 லட்சம் புதிய இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. நீங்கள் கரெக்டாக முயற்சி பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் வர 2 லட்சம் இன்ஜினியரில் ஒருத்தராக நீங்கள் கூட இருக்கலாம். என்னப்பா தம்பி, ஜப்பானுக்கு வெறும் படித்தவங்க மட்டும்தான் வந்து வேலை பார்க்க முடியும், மற்ற யாராலையும் வந்து வேலை பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2019 வரலும் படித்தவங்க மட்டும்தான் ஜப்பான்லேருந்து வேலை பார்க்க முடியும். ஆனால் 2019 ஒரு புதுசாக ஒரு விசா கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபைடு ஸ்கில்டு லேபர் அப்படின்னு. இந்த விசா ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இங்கே இருக்க லேபர் ஷார்ட்டேஜை ஈக்குவல் பண்ணதுக்காக இந்த விசா கொண்டு வந்தாங்க. இந்த விசாவில் எனக்கு பிடிச்ச ரொம்ப சிறப்பு அம்சம் என்னென்னா, இந்தியாவில் ஒருத்தவங்க விவசாயம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களால ஜப்பானில் வந்தும் விவசாயம் பார்க்க முடியும். விவசாயம் மட்டும் இல்லாமல் 14 இண்டஸ்ட்ரி ஃபீல்டு சொல்லியிருக்காங்க. பொதுவான இண்டஸ்ட்ரி ஃபீல்டு என்னென்ன அப்படின்னா, நர்சிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸு, ஃபுட் சர்வீஸ். முயற்சி பண்ணால் யார் வேணாலும் ஜப்பான் வரலாம். முயற்சி பண்ணுங்கள், கீப் கோயிங். ரெண்டாவது டைப்பான நான் ஒர்க்கிங் விசாவை பற்றி பார்க்கலாம் வாங்க. என்னப்பா தம்பி, பேர்லயே நான் ஒர்க்கிங்னு இருக்குது அப்படின்னா வேலை பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை பார்க்கலாம். ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு வாரத்துக்கு 28 மணி நேரம் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ரூலோட இந்த விசாவை நம்மளால் வாங்க முடியும். ஆனால் டெம்பரரி விசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஊர் சுற்றி பார்க்க வரணும் அப்படின்னு வர்றவங்களால் மட்டும் இந்த விசாவில் வேலை பார்க்க முடியாது. இப்போ இந்த விசாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7 டைப் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட், ட்ரெயினி, டெக்னிக்கல் இன்டர்ன்ஷிப்பு, டிபெண்டன்ட், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், டெம்பரரி விசிட்டர், அப்புறம் டெசிக்னேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு. பொதுவாக வந்து இந்த விசாவில் வந்து ஸ்டூடெண்ட் விசா, டிபெண்டன்ட் விசா, டெம்பரரி விசிட்டர் விசா தான் ரொம்ப அதிகமாக வருவாங்க. ஜப்பானில் இருக்க யூனிவர்சிட்டிஸ் இல்லாட்டி ஸ்கூல் மூலயமா இந்த ஸ்டூடெண்ட் விசா வாங்க முடியும். டிபெண்டன்ட் விசா வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர் யாராவது ஒருத்தவங்க ஜப்பானில் ஸ்டே பண்ணியிருக்க பட்சத்தில் டிபெண்டன்ட் விசா வாங்க முடியும். டெம்பரரி விசிட்டர் வந்து டூரிசம், வெக்கேஷன், கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு டெம்பரரி விசிட்டர் விசா வாங்க முடியும். கடைசியாக ஃபேமிலி ரிலேட்டட் விசா வாங்குறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபேமிலி ரிலேட்டட் விசாவில் 3 பிரிவு இருக்குது. மொதல் பிரிவு வாங்குறதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஜாப்பனீஸை கல்யாணம் பண்ணியிருக்கணும், இல்லை ஜாப்பனீஸ்க்கு பிறந்த குழந்தையாக இருக்கலாம். இந்த தகுதியில் இருக்கீங்க அப்படின்னா ஃபேமிலி ரிலேட்டட் விசாவில் மொதல் டைப்பை உங்களால் வாங்க முடியும். ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்மனன்ட் ரெசிடென்ஸ் இல்லாட்டி PR அப்படி சொல்லுவாங்க. ஜப்பானில் ஒரு குறிப்பிட்ட காலம் ஸ்டே பண்ணியிருக்கீங்க, இந்தந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களால் இவ்வளோ பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப பர்மனன்ட் ரெசிடென்ட் அப்ளை பண்ணி உங்களால் பர்மனன்ட் ரெசிடென்ட் வாங்க முடியும். மூணாவது கேட்டகரி என்னென்னா, பர்மனன்ட் ரெசிடென்ட்டோட ஒய்ஃபாவோ இல்லை அவங்களுக்கு பிறந்த குழந்தையாவோ அவங்களோட அப்பா அம்மாவோ இருக்கிற பட்சத்தில் உங்களால் இந்த மூணாவது டைப் வாங்க முடியும். இந்த 3 தான் ஃபேமிலி ரிலேட்டட் விசாவில் இருக்குது. நன்றி, வணக்கம்.